ராஜாவா. அபி பூஜை, நீங்க எந்த அளவுக்கு பார்த்துருக்கீங்களா? நான் அப்பா கிட்ட காமிச்சிடு. சரி. பின்னாடியா? அது ராஜா குட் பண்ணுங்க. ஹாப்பி. வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. புஜி யூ ஹாப்பி? இல்ல இல்ல, கொஞ்சம் நீ கூட ப்ரெஸ் பண்றியா? ராஜா ட்ரைங் டு ப்ரெஸ் இட். இங்க ராஜா இங்க போற புஜ்ஜி. நல்லா இருக்குதா ராஜா? லெஜெண்டரி பிரியாணி, ஸ்டார் பிரியாணி. ஓகே புஜி ராஜா, யூ லைக் திஸ்? நோ, ஐ வில் கெட் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ், பன்னீர் பிரியாணி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிரியாணி. ஸ்டார்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா. என்ன சிக்கன் விங்ஸா? பக்கோடாவா? அது சிக்கன் பக்கோடா. அது ஒன் செகண்ட். This man lady a gold watch. Each man sola, each man no had the good good fortune. Good fortune of having a goose. This goose lady a gold a gave it at once. Soon he become rich man. But the man was greedy. He wants to many eggs at once. He thought this goose lays one egg every day. It must be having many eggs in her tummy. At wash, having a goose. This goose soon off, having a goose. This goose lady a gold egg gave it. Honest? Golden eggs every day. He became rich man, but the man was greedy. He wanted many eggs at once. He thought this goose. No, no, there's a gift.
Raja Bujj is teaching you, right? Write yeah. it properly. Leave, let him today. Give to him, Bujji. Like this you should write it, Raja. Correct. Good girl, good boy. Next you write, Raja. ஜா காலி பண்ணி தேங்காய் வெங்காயம் டொமாட்டோ சட்னி வந்து எப்படி செய்து பார்க்கலாம். இது செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸி, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ ஆயில் வந்து கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடாயை வச்சுக்கணும், ஆயில் போட்டுட்டு ஆயில் வந்து காயட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சீரகம் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ மிளகாய் வந்து போட்டுக்கலாம், பூண்டு ஆட் பண்ணலாம், ஆனியன், காஞ்சி கருவேப்பிலை, கொத்தமல்லி, நல்லா வந்து வதம் வந்துடும், நல்லா வந்து வதக்கிடுவோம். கல்லுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டமாட்டா வந்து ஆட் பண்ணிக்கணும், ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கிடுவோம். ஸோ இப்போ இந்த தேங்காய் இருக்குது இல்லையா, இது வந்து மிக்சியில் போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து சூடாக இருக்குது இல்லையா, அப்போ வந்து இதில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து மிக்சியில் போட்டால் இப்படி பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி அப்போனா நம்ம வந்து அப்படியே வந்து போட்டுக்கலாக்கா சரியாக மசியாது அதுக்காக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து பாருங்கள் நல்லா வந்து மசிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க ஸோ இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து களி கொடுத்தாங்க. இதுவும் வந்து நல்லா வதங்கிட்டோம், அப்புறமா சூடாக இருக்கும் போது எடுத்து அதை ஷிஃப்ட் பண்ணிட்டால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்படி வந்து பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து இது வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுன்னா ஹீட்டுக்கு வந்து நல்லா வந்து வேகும். பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வேணா பால் ஸ்கிப் பண்ணிடலாம்.